எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான தக்காளி சட்னி எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்னென்ன எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தக்காளியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் மூணு பட்டை மிளகாய் எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சோண்டு புளி எடுத்திருக்கேன், அப்புறம் கடலப்பருப்பு தேவையான அளவு நம்ம எடுத்துருக்கோம். சரி வாங்க, இப்போ இது எல்லாத்தையும் சட்டியில் போட்டு வதக்கலாம். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருக்கு. இப்போ 2 ஸ்பூன் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நம்ம பொன்னிறமாக வர வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாதி வதங்கிட்டு இன்னும் ஒரு ஸ்பூன் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது ரொம்ப சூடாக இருக்குது. சூடு ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ உப்பு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த புளியை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இது வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருக்கு. ஆயில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ கருகப்புள்ள சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுவையான தக்காளி சட்னி தயாராகிட்டு. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு நாம் வேறு ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு சந்திக்கலாம்.